கான்ஸ் திரைப்பட விழாவில் புதுச்சேரி நடன மற்றும் வீணை கலைஞர்களின் ஆவணப்படம் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. இதுபற்றி ஒரு தொகுப்பு. கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் ஆண்டுதோறும் மே மாத இறுதியில் நடைபெறுவது வழக்கம். பன்னாட்டு திரைப்பட விழாவான இது 1946 ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இவ்விழா இந்த ஆண்டு வரும் 21 தேதி பிரான்சில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் புதுச்சேரியைச் சேர்ந்த செவாலிய விருது பெற்ற வீணை கலைஞர் ரகுநாத் மணி இயக்கியுள்ள சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படமும் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. சுமார் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாகும் இந்த ஆவணப்படம் ஆன்மீக பிரிவில் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. பகல் நேரத்தில் தாம் தகிட தகஜம் தகணம் தரிதே. சிவபெருமானின் புகழ் கடல் கடந்து மேலை நாடுகளிலும் பரவ வேண்டும் என்பதற்காக ட்ரம்ஸ் வீணை கருவிகளை இணைத்து மெட்டுகளை தயார் செய்து இசை ஆல்பம் வெளியிட்டதாகவும் அதைத் தொடர்ந்து சிவ நடனங்களை அடிப்படையாக வைத்து ஆவணப்படத்தை தயாரித்திருப்பதாகவும் இப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருதுக்கு தேர்வாகியுள்ளது நம்ப முடியாத இன்ப அதிர்ச்சி என்றும் தெரிவித்திருக்கிறார் ரகுநாத் மணி. எல்லா நாடுகளிலும் வைலன்ஸ் அதிகமாக ஆயின்றிருக்கு. இந்த மதம் சண்டையோ இதுவோ அதுவோ இது அந்த மதத்துக்கெல்லாம் முதலிடம் பெறுவது தத்துவம், அது சைவ சித்தாந்தம், சிவன் சொல்லும் தத்துவம். அந்த தத்துவத்தை வந்து நம்ம கேட்டாக்கா எல்லா மதத்திலையும் இருக்கு. புதுச்சேரியை சேர்ந்த வீணை மற்றும் பரத கலைஞரான ரகுநாத் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அடுத்த திட்டம் வந்து கண்டிப்பா நான் வந்து ஃபிக்ஷன் ஃபின் போறதாக இருக்கு. என்னுடைய திரைப்படம் கண்டிப்பா வந்து எஸ் அது நான் வாழ்ந்தது, என்னுடைய மாஸ்டர் இந்த கலைக்காக வாழ்ந்தது. கலைக்காக வாழ்றனாக்கா லவ் இல்லாமல் இல்லை. கித்தார், வயலின், வீணை, பரதம் என பன்முகங்களை கொண்ட ரகுநாத் மணேவின் கலை நிகழ்ச்சி பிரான்ஸ், லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது பெருமைக்குரியது. பிரான்ஸ் மற்றும் இந்திய அரசின் உயரிய விருதுகளை பெற்றிருப்பவர் டாக்டர் ரகுநாத் மணி. வீணை கலைஞர், பரதநாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட கலைஞர் என்ற பன்முகங்களை கொண்டுள்ள இவர் அடுத்த கட்டமாக பரதம் குறித்த திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18, தமிழ்நாடு.